வணக்கம். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நாளாக அதை பண்ணாமலே இருக்கீங்கன்னா, உங்களை மாதிரியே நானும் ஒருத்தன். இந்த வீடியோவே வந்து நான் ரொம்ப நாளாக எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சிட்டு ஏதேதோ காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு இருந்த ஒரு ஆள் தான் நான். எனக்கு நானே எக்ஸ்கியூஸ் கொடுத்து நான் வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அதாவது என்ன பண்ணுவேன்னா, காலைல எழுந்திருப்பேன், எழுந்திருக்கிறதும் எனக்கு பிடிச்ச டைமுக்கு தான் எழுந்திருப்பேன். ஒரு கட்டாயத்தின் பேரில் 9 மணிக்கு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே எழுந்திருப்பேன். அதுவும் கிளாஸ் இல்லைனா நான் எழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தேன். படிக்க பிடிக்கலன்னா படிக்க மாட்டேன், டெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் படிப்பேன். மேக்ஸிமம் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, டெஸ்ட் இருந்துச்சுன்னா படிப்பேன். மற்றபடி ஏதாவது வேலை கொடுத்தாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அசைன்மெண்ட்டோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ ஏதாவது இருக்குன்னா அதை பண்ணுவேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து புதுசாக ஒரு ப்ரொடக்டிவாக நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஃபோன் ஒன்று கையில் வச்சுக்கிறது, இல்லை பாட்டை போட்டுட்டு அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறது, இது மட்டும்தான் எனக்கு நானாக வந்து பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள். புதுசாக ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டேன், புதுசாக ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ண மாட்டேன். ஒன்றுமே பண்ணாமல் எதெல்லாம் பண்ணால் லைஃப் அப்படியே நார்மலாக போய்கிட்டே இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆள் தான் நான். எனக்கு வந்து பேசுகிறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்ல யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தேன். வீடியோ போட ஆரம்பித்த புதுசில் அப்போ இருக்கிற பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்துட்டு நான் அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா யூடியூப்பில் எடுத்த உடனே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக பண்ண ஆரம்பித்தோன்னா அதை ரெகுலராக பண்ணுவோம். பட் அதுக்கப்புறமா இந்த ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி காலைல எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆரம்பிப்போம். ஆரம்பித்து கொஞ்ச நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறமா பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு நம்மளே நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து ஆரம்பிச்சிருவோம்ல, உடம்பு வலிக்குது, இல்லை டைம் இல்லை, நான் சரியாக தூங்குறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி எக்ஸ்கியூஸை நான் வந்து யூடியூப்க்கு வீடியோ போடுறதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபோன் கேமரா நல்லா இல்லை, எனக்கு வந்து அந்த செட்டப் நல்லா இல்லை, பேக்ரவுண்ட் நல்லா இல்லை, லைட் எனக்கு செட் ஆகலை, எனக்கு சவுண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய வருது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் நானே சொல்லி 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 யூடியூப்பில் வீடியோ போடுறதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி குறைச்சி அதுக்கப்புறமா நிறுத்திட்டேன். பட் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோடய ஹாஸ்டல் ரூமோட ஒரு கொஞ்சம்தான் இப்போது இந்த அளவுக்கு இருக்கா. இதுக்கு அப்புறமா கதவு இருக்குது, அந்த கதவு தெரியாத வரைக்கும் நான் இவ்வளோ தான் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஏதோ ரொம்ப ஸ்பேஸ் இருக்க மாதிரிலாம் இருக்கும், பட் நான் ஏதோ செவர் இருக்குது, அந்த செவத்தில் சாயாமல் கொஞ்சம் தள்ளி மொத்தமாக இவ்வளோ தான் ஃப்ரேம் வேணும் அப்படின்னு செட் பண்ணி எல்லாத்தையுமே எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ட்ரைபாட் வேணும் அப்படின்னு சொல்லி காசு சேர்த்து வச்சு நான் ஒரு ட்ரைபாட் கூட வாங்கினேன். பட் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அந்த ட்ரைபாட் இல்லாமல் சின்னதாக 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சு பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு அதுக்கு மேலே ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து சுற்றி இருக்கிற காரணங்களுக்காக எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை மாற்ற வேண்டியது நம்மளோட கையில் தான் இருக்குது. அது சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். எப்போ நம்ம அந்த எக்ஸ்கியூஸை நிறுத்திட்டு அதில் ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சி இறங்குறோமோ அப்போது தான் நம்மளால் நம்ம நினச்சதை பண்ண முடியும். இதுதான் நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு மாற்றம். ஒரு சேஞ்ச் நம்ம கொடுக்கணும்னா இதை தான் கொடுக்கணும். சுற்றி இருக்கிற விஷயத்தில் நம்ம குறை சொன்னோம்னா அந்த குறையை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய முதல் வேலை. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம சோம்பேறித்தனத்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்ட பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன். என்னோடய சோம்பேறித்தனம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஹாஸ்டலில் இருக்க துணி துவைக்கிறது கூட சோம்பேறித்தனத்தில் இருப்பேன். இதுக்கு இப்போ வச்சுருக்கிற ஒரு மாடர்னான பேர் தான் வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது. எப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளில வர்றோமோ அப்போ தான் நம்மளால் உருப்படுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாவது எடுக்க முடியும். நான் டெய்லி ஃபோன் நோண்டிகிட்டே படுத்திருக்கேன், டெஸ்ட் கொடுக்குறப்ப படிக்கிறது ஓகே, மற்ற நேரத்துலலாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னா, மற்ற நேரத்தில் சும்மாவே படுத்துக்கிட்டே தான் இருக்கேன், ஃபோன் நோண்டிகிட்டே தான் இருக்கேன், அப்படி இல்லைனாலும் ஏதாவது பாட்டு கேட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. நான் அதே இடத்துல இப்படியே தான் போய்கிட்டு இருப்பேன். அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நான் ஏதாவது புதுசாக பண்ணி ஆகணும். இப்படி எதுவுமே பண்ணாமல் ஒரு ஸ்கில்லு கூட புதுசாக கற்றுக்காமல் அப்படியே இருந்தேன்னா அவ்வளோதான், என் லைஃப்பில் வந்து ஒன்று நான் டிபெண்ட்டாகவே இருக்கணும், இல்லை அதே லெவல்லே இருக்கணும், அவ்வளோதான். எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரோமோ அதுக்கப்புறமா தான் லைஃப்பில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதை நான் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடலாம் சொல்லலை. நான் இப்போ வேலைக்கு போனதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அது மாதிரி தான். அந்த வேலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து சாப்பாடுனா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கணும், இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வேலைக்கு போனப்போ
ஒரு 3-4 மணி நேரம் வேலை பார்த்ததுக்கப்புறமா தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிடும். வேலை ஹெவியாக பார்த்ததுக்கப்புறமா பசிச்சு ஒரு டப்பாவில் இருக்கிற சாப்பாடு, அதுக்கு வச்ச ஒரு குழம்பு, ஒரு தொட்டுக்கை இழுத்து நான் மொத்தமாக போட்டு சாப்பிடும்போது முதல்ல என்ன பண்ணுவேன்னா கருவேப்பிலை, மிளகாய், இந்த மாதிரி மிளகு ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் எதுவுமே பார்க்கல, கருவேப்பிலையா மிளகாவா இல்லை மிளகாவா அது பீன்ஸா எதுவுமே பார்க்கல, மொத்தத்தையும் போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு அதில் இருக்கிற டேஸ்ட்டு புரிஞ்சு சாப்பிட்டேன். நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்தால் தான் சாப்பாடு கூட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போ வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமோ அப்போ தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ ஒரு புக்கு படித்ததுக்கு அப்புறமா தான் பிடிக்காமல் நான் வேண்டாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்த அந்த வேலையை என்னால் விரும்பி பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு மாதம் தான் வேலை பார்த்தேன், பட் அதுக்கே எனக்கு ஒரு புக்கு படித்து என் மைண்டை நானே மாற்றினதுக்கு அப்புறமா தான் என்னால் உருப்படியாக அந்த வேலையை பார்க்க முடிஞ்சிச்சு, எனக்கே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ நான் அந்த வேலையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், நான் ஒரு கஃபேயில் வேலை பார்த்தேன். அந்த கஃபேயில் வேலை பார்த்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற அந்த மெனுவே வந்து எனக்கு வந்து என்னென்ன எந்தெந்த டிஷ்ஷை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இத்தனை நாளாக ஒன்றுமே புதுசாக கற்றுக்காமல், ஸ்கூல் முடித்ததுக்கு அப்புறமா காலேஜ் வந்ததுலேருந்து ஒரு விஷயமே நான் புதுசாக கற்றுக்கல, எந்த ஒரு விஷயமே கற்றுக்காமல் இருந்தேன். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்க போர்ஷன்லாம் வந்து நான் ஸ்கூல்லேயே படித்தது தான், அதை தான் மறுபடியும் வந்து காலேஜில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி புதுசாக நான் எந்த ஒரு அப்டேட்டுமே எனக்குள்ளே கொடுத்துக்காம இருந்தப்போ நான் இந்த கஃபேக்கு வேலைக்கு போனது தான் நான் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டேன் என்னோடய அப்டேட். எனக்கு வந்து புதுசாக ஒரு பெரிய குக்கிங் ஸ்கில்லாக இல்லையானா எனக்கு தெரியாது, பட் நான் நினச்சேன்னா இப்போது என்னால் புதுசாக ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அந்த டிஷ்ஷெல்லாம் எப்படி பண்ணணும், அந்த பிஸ்னஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் பார்த்த அந்த ஒரு மாத வேலையில் நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறமா எனக்கு தோணுன ஒரு விஷயந்தான் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள். எனக்கு வந்து மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், பட் அதை நான் பண்ணாமலே இருந்தேன். ஏன்னா ஃபோன் என் கையில் இருந்துச்சு, என் கையில் யூடியூப் ஷார்ட்ஸ் இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி நான் எனக்கு வந்து நிறைய பார்த்துட்டே இருந்து என்டர்டெயின்மெண்ட் தான் அதுலேருந்து நான் புதுசாக இன்ஃபர்மேட்டிவாக வந்து ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஜாலியாக அந்த காமெடியாக வர்றது, நல்லா சிரிப்பு வர மாதிரி தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். புதுசாக கற்றுக்கிற மாதிரி ஒன்றுமே பார்க்க மாட்டேன். இப்படி நான் ஒன்று ஒன்றா பண்ண என்னோடய நாலேஜும் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. முட்டையில் சரி 1-2 வச்சுக்கோமே, 1-2 என்னோடய நாலேஜ் லெவல் இருந்துச்சுன்னா அதே 1-2 அப்படியே தான் இருந்தனே தவிர மேலே போகிறதோ கீழே வர்றதோ எதுவுமே நடக்கலையான்ட்டேன். அதுக்கப்புறமா எப்போ நிறைய பேர்கிட்ட பேசி நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு எப்போ நிறைய பேரோட லைஃப் பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சோ அப்போ தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உருப்படியான விஷயமே தோணுச்சு. பேசுகிறதுங்கிறது வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர்றது கிடையாது, பட் நான் வந்து பேசுகிறது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் நான் ஃபோன் நோண்டுறதே என்னோடய கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டு ஃபோன் நோண்டுறது ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறதே வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எப்போ நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சனோ அப்போது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிய ஆரம்பிச்சு. நான் மறுபடியும் அந்த வேலைக்கு போனதே பற்றி பேசுகிறேன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். இப்போ நான் வேலைக்கு போனதுக்கு காரணமே வந்து என் கூட படித்த ஒரு பையன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அவன் சொன்னால் எனக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிட்டு அந்த காசு இருக்கும், அந்த காசில் நான் அந்த விஷயத்தை வாங்கிப்பேன், இல்லை எங்கேயாவது போகணும்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த காசில் நான் போய்ப்பேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா தான் இத்தனை நாளாக வந்து சின்ன பையன்தான் நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு உனக்கு வயசாகிடுச்சிரா, வேலைக்கு போகிற வயசு வந்துருச்சு, நீ வேலைக்கு போகலாம், வேலைக்கு போனேன்னா உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கும், உனக்கு வேணுங்கிறத நீ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது மற்றவங்கக்கிட்ட நான் பேசினதுனால தான். இதை பற்றி வந்து எனக்கு நிறைய பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது, பட் எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் கிடையாது. நான் எக்ஸாக்டாக பேசினா தான் இந்த விஷயம் கரெக்டாக போய் கன்வே ஆகும். ஸோ நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள், ஒன்று எக்ஸ்கியூஸ் கொடுக்கறத நிறுத்தணும். நான் வந்து இது சரியாக இருக்கணும், அது சரியாக இருக்கணும், இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நான் எனக்கு தோன்றதாக பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியது தான். அடுத்தது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை, கம்ஃபர்ட் ஜோன். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கிறதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து நான் காலேஜ் வந்ததுக்கப்புறமா எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் தான் நிச்சயமாக நமக்கு ஒரு
ஒரு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு சாப்பாடோட டேஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கணும் அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். கடைசியாக இதில் நான் கன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சது, யார்கிட்டையாவது பேசணும். புதுசாக இருக்கிற யார்கிட்டயாவது பேசினா தான் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், புதுசாக ஒரு ஒரு வழி ஒன்று கிடைக்கும். எனக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வர்றதுக்கான காரணம் என் கூட இருந்த ஒரு பையன்கிட்ட இருந்து நான் பேசி கற்றுக்கிட்டது. இந்த மாதிரி புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு எப்போ தயாராக இருக்கோமோ அப்போ தான் லைஃப்பில் நம்மளால் உருப்படியான ஒரு விஷயத்தை பண்ண முடியும். இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்த விஷயத்தை எக்ஸாக்டாக கன்வே பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய பேசி நிறைய கட் பண்ணிட்டேன். அதனால் சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி இல்லைனாலும் இதை விட கொஞ்சம் நல்லாவே ஒரு கண்டென்ட்டோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ.